எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி வந்து காரா பூந்தி தான் செய்ய போகிறோம். காரா பூந்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நான் ரெண்டு பவுல் வந்து கடலை மாவு எடுக்க போகிறேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டேன், இன்னொரு பவுல் வந்து கொட்டிக்கலாம். அதில் இன்னொரு பவுல் மாவையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதோட கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இன்னொரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வந்து ஒரு சின்னதாக உள்ள ஒரு ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் கலருக்கு பதிலாக தான் இந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இந்த ஆன்டிபயோட்டிக்கும் கிடையாது, அதனால் பிள்ளைங்களுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கும். அதனால் இந்த இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இது நல்லா வந்து காரா பூந்தி பொரிக்கிற அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இப்போ இன்னமும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ இந்த மாவு வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து நம்ம ஊற்றுறப்போ இந்த மாதிரி ஊற்றுனுச்சுன்னா நமக்கு வந்து நல்லா பதத்துக்கு வந்துட்டு எடுத்தேன். இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் தான் ஊற்றி நான் பொறிக்க போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பொறிக்கிறப்போ வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு பொறிங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி தட்டை தட்டையாக விழுந்துடும், குண்டு குண்டாக விழுவாது. பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக கொட்டுதுன்ட்டு. இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டோம்னா நமக்கு வந்து அந்த முத்து முத்தாகவே கொட்டும். அப்படியே வச்சு போட்டோம்னா அந்த மாவு உருண்டு உருண்டு ஒரு மாதிரி தட்டை தட்டையாக விடுவோம். இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கணும். அங்கே நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம், ஒரு மருந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள் எடுக்கிறப்போ வந்து ஒரு மாதிரி சரசரன் சவுண்டு வந்து பாருங்கள். இந்த சவுண்டு வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து அது வெந்துட்டு அர்த்தம். மெது மெதுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சவுண்டு வராது. அது பூந்திக்கு பொறிக்கிற மாதிரி ஆகிடும். அது நம்ம பூந்தி லட்டு பிடிக்கிறோம்ல, அந்த பூந்திக்கு பொறிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து அரிச்சு எடுத்துடலாம். அதை இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம அரிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து இதில் சேர்க்கறதுக்கு வந்து கடலை கொஞ்சோண்டு வறுத்து எடுத்துக்கோம். பூண்டை நல்லா வறுத்துட்டு அப்புறமா நம்ம கடலை வறுத்துக்கலாம். பூண்டு போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா பொரியட்டும். பூண்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து அதில் கொட்டிடலாம். நம்ம கடலையும் இதே மாதிரி நம்ம வறுத்து கொட்டிக்கலாம். நான் இப்போ வந்து கருவேப்பிலையும் வறுத்து இதில் கொட்டிட்டேன். இது கூட வந்து நீங்கள் வந்து காரமாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக என்ன பண்ண போகிறேன், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் லைட்டாக காரத்துக்காக. அதை போட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுனா அதை எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.